ஒரு சிலை. அந்த சிலையை பார்த்த உடனேவே மனசளவில் அவ்வளோ ஒரு பூரிப்பு, அவ்வளோ ஒரு ஆனந்தம். அந்த சிலை அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ எழிலான கலைநயத்தோடவும் இருக்கு. இந்த சிலையை தான் உலக நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அருங்காட்சியகத்திலையும் ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு பொருளாக வச்சு பாதுகாப்பாகவும் மக்கள் அனைவருக்கும் ஒரு காட்சி பொருளாகவும் மிக முக்கியமான ஒரு காட்சி பொருளாகவும் காட்டுறாங்க. இந்த சிலை திடீர்னு இந்த அளவுக்கு அழகாக பண்ணப்பட்டதா? இல்லை, இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அரசர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் வெவ்வேறு விதமாக இது படைக்கப்பட்டு கடைசியாக ஒரு இரு நூற்றாண்டில் ரொம்ப அழகாகவும் ரொம்ப எழிலாகவும் உலகம் புகழ்பெற அளவுக்கு இந்த சிலை செப்பு திருமேனிகளாக மாற்றப்படுது. இது உலக அளவில் பேசப்படக்கூடிய ஒரு சிலையாக மாறுது. அந்த சிலை தான் வணக்கம் நண்பர்களே, நான் உங்க சிவராமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா சுகத்தையும் இந்த இயற்கையை தரட்டும். நடராஜர் சிலை, நடராஜர் சிலை அப்படின்னு சொன்ன உடனேவே எல்லாரும் எங்கே நினைப்பாங்க, எங்கே போவாங்க அப்படின்னா, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோவிலை பற்றி சொல்லுவாங்க, அப்புறம் ஒரு சில கோவிலில் இருக்கக்கூடிய நடராஜர் சிலைகளை பற்றி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா வரலாற்றை நோக்கி பயணம் பண்ணுறவங்களாக இருந்தால் நிறைய கோவிலில் இருக்கக்கூடிய கல் விக்கிரகங்களை பற்றி சொல்லுவாங்க. அப்படியும் இல்லை அப்படின்னா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, ஐரோப்பாவில் இருக்கிற சிஇஆர்என் அப்படிங்கிற ஒரு இயற்பியல் ஆய்வுக்கூடத்தில் வெளியில் ஒரு நடராஜர் சிலை வைக்கப்பட்டிருக்கு. ஆஹா, நம்ம நடராஜர் சிலைக்கும் இந்தியாவோட கலை பாணிக்கும் உலக அளவில் இது பேர் பெற்றிருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் யாருமே இந்த நடராஜர் சிலை அப்படிங்கிற ஒரு சிலை எப்படி எந்தெந்த காலகட்டத்தில் எதனை மாதிரி விரிஞ்சு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதில்ல. அதை பற்றி தான் இந்த தொகுப்போட முதல் காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நடராஜர் சிலை, நடராஜர் சிலை அப்படின்னு சொன்ன உடனேவே அதோடைய கலைபாணியும் அதோடைய எழிலும் அதோடைய அழகும் நடராஜர் கோவிலும் நடராஜர் சிலைகள் இருக்கக்கூடிய சில பல கோவில்களும் நம்ம கண்ணோட்டத்தில் வரும். ஆனால் இந்த நடராஜருக்கு எவ்வளோ பெரிய வரலாறு இருக்குது அப்படின்னா, இந்த நடராஜருக்கு மிக பெரிய வரலாறு இருக்குங்க நம்ம இந்தியாவில். இதை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இடங்களில் இந்த நடராஜர் சிலை வெவ்வேறு வடிவங்களில் வெவ்வேறு காலகட்டத்தில் வளர்ந்து வந்திருக்கு. அதை பார்க்கறதுக்கு நம்ம முதல் வடக்கிலிருந்து வருவோம். வடக்கன்னா ஒரிசாலிருந்து நம்ம வருவோம். இப்போ இருக்கக்கூடிய ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அசன்பெட் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கிறதுலேயே மிக பழமையான நடராஜர் சிலை கிடைச்சிருக்கு. இந்த சிலை எந்த நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னா, இரண்டாம் நூற்றாண்டுலேருந்து நாலாம் நூற்றாண்டுக்குள்ளே பண்ண ஒரு சிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தொல்லியல் துறையினர். இது ஒரு அகழாய்வு போது கிடச்சது அப்படின்னு சொல்லி குறிப்புகள் சொல்லுது. இந்த சிலைக்கு என்ன பெயர் அப்படின்னா சத்ருபஞ்சா அப்படிங்கிறது தான் இந்த சிலையோட பெயர். ஏன் இதுக்கு சத்ருபஞ்சா அப்படின்னு வச்சாங்க அப்படின்னா, இது சத்ருபஞ்சா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போர் வீரனோ இல்லை ஒரு அரசனையோ பற்றி இந்த நடராஜர் சிலைக்கு கீழே ஒரு கல்வெட்டு குறிப்பிடுது. இந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய பெயர் சத்ருபஞ்சா அப்படின்னு வருது. அதனால இதை ஈஸியாக குறிக்கிறக்கும் மேற்கோள் காட்டுறதுக்கும் அந்த நடராஜர் சிலைக்கு சத்ருபஞ்சா நடராஜர் சிலை அப்படின்னு சொல்லி தொல்லியர் துறையினர் சொல்கிறாங்க. இதுதான் தற்சமயம் வரைக்கும் கிடைத்த சிலைகளிலேயே பழமையான சிலை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஆனால் இதுக்கு மேலேயும் நமக்கு நிறைய சிலைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால இது வந்து தற்சமயம் வரைக்கும் பழமையான சிலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சத்ருபஞ்சா நடராஜர் சிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நடராஜர் சிலையில் நடராஜர் கையில் ஒரு வீணை வச்சு நடராஜர் வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரியும் அந்த வீணைக்கேற்ற மாதிரி அவர் ஒரு தாண்டவம் ஆடுற மாதிரியும் அந்த நடராஜர் சிலை செய்யப்பட்டிருக்கு. அது பக்கத்திலேயே இரண்டு சிப்பந்திகள் அவருக்கு உண்டான மேளங்கள் வாசிக்கிற மாதிரியும் செஞ்சுருக்காங்க. இதுதான் இருக்கிறதுல பழமையான நடராஜர் சிலையும் சொல்லப்படுது. இதுக்கப்புறம் ஒடிசாலேயே இன்னும் நிறைய இடங்களில் நடராஜர் சிலைகள் கிடைக்குது. அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இதே ஒடிசாலேயே தற்சமயம் ரொம்ப அழகாக பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்கக்கூடிய ராமேஸ்வரா, பத்ரேஸ்வரா, பர்வேஸ்வரா, வித்தாலீஸ்வரா இந்த கோவில்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நடராஜர் சிலைகள் வெவ்வேறு வடிவங்களில் கிடைக்குது. இந்த ஒடிசாவில் ஒவ்வொரு இடத்துலையும் கிடைக்கக்கூடிய சிலைகளும் ஒவ்வொரு நடன மொழியிலும் இருக்குது. அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஒவ்வொரு டான்ஸ் போஸில் இந்த நடராஜர் சிலைகள் கிடைக்குது. இது எதந்த மாதிரியான நடராஜர் சிலை கிடைக்குது அப்படின்னா, வீணையோடு இருக்கக்கூடிய நடராஜர் சிலை, கஜஹஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய நடராஜர் சிலை, சத்ரு தாண்டவம் ஆடக்கூடிய நடராஜர் சிலை கிடைக்குது. இந்த எல்லா சிலைகள்லையும் ஒரு உருவ ஒற்றுமை என்ன அப்படின்னா, எல்லா சிலைகளுமே 4-10 கரங்கள் கொண்ட சிலைகளாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசாவில் வெவ்வேறு பேரரசுகளினால் செய்யப்பட்ட சிலைகளாக இருக்குது. இதில் சத்ருபஞ்சா மட்டும்தான்
நாகர்கள் மூலமாக செய்யப்பட்ட சிலை அப்படிங்கிற குறிப்பு கிடைக்குது. அவங்க 2nd century to 4th century வரைக்கும் ஒடிசாவில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதியும் வடக்கு பகுதியும் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி குறிப்புகள் கிடைக்குது. அதுக்கு அடுத்தடுத்த சிலைகள் எல்லாமே எந்த அரசர்களால் செய்யப்பட்டது அப்படிங்கிற குறிப்புகள் நமக்கு இல்லை. அதுக்கப்புறம் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய குடவரை கோவில்களாக இருக்கக்கூடிய எல்லோரா குகைகளையும் நடராஜர் சிலைகள் நமக்கு கிடைக்குது. எல்லோரா குகையில் எந்தெந்த குடவரை கோவிலில் நடராஜர் சிலை கிடைக்குது அப்படின்னா 14, 16, 21 இந்த 3 குடவரையிலையும் நடராஜர் சிலைகள் கிடைக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 6th to 7th century செய்யப்பட்ட சிலைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சான்றுகள் சொல்லுது. அதுக்கப்புறம் எலிஃபண்டா குடவரை கோவில்களையும் இந்த நடராஜர் சிலை கிடைக்குது. இதுவும் 6th to 7th century கொண்ட நடராஜர் சிலைகளாக இருக்கு. இது கலச்சூரி மன்னர்கள் இருந்த காலகட்டத்தில் செய்யப்பட்ட சிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இப்படியே கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா ஆந்திரால அலம்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துலயும் நடராஜர் சிலை கிடைக்குது. இந்த அலம்பூர்ல தான் அபயமுத்திரை அந்த முத்திரை இருக்கக்கூடிய சிலை முதல்ல கிடைக்குது. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த அபயமுத்திரை வலது பக்கம் இல்லாம இடது பக்கம் இருக்கக்கூடிய அபயமுத்திரையா அங்க குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்தந்த இடத்துல மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னா இங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இடங்கள்ல நடராஜர் சிலைகள் கிடைக்குது. வெவ்வேறு விதமான நடராஜர் சிலைகள் நமக்கு கிடைக்குது. இது எங்கெங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உஜ்ஜைனி, சாம்பல்பூர், ராணிப்பூர், ராஜஸ்தான், பதாமி, படடக்கல் அப்படிங்கிற இடங்களிலும் நடராஜர் சிலை கிடைக்குது. அப்படி கீழே இருந்து வந்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் முதல் முதலான நடராஜர் சிலை எங்க கிடைக்குது அப்படின்னா சியாமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குடவரை கோவில்ல நம்ம தமிழ்நாட்டோட முதல் நடராஜர் சிலை கிடைக்குது. இது பல்லவர் கால கலைப்பாணியோட இருக்கு. இது நடராஜரோட ஆடல் முறையா அப்படின்னா இது நடராஜரோட ஆடல் முறை தான். நடராஜரோட தாண்டவம்ல 108 கரணங்கள்ல இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி தொல்லியல் துறையினர் சொல்றாங்க. இது கரணங்கள் தாண்டவம் முறையில எந்த முறையில இருக்கு அப்படின்னா புஜங்க திராகிதம் அப்படிங்கிற ஒரு முறையில இது இருக்கு. இந்த சிலையில தான் பாத்தீங்க அப்படின்னா முதல் முறையா நடராஜர் கையில நெருப்பு காட்டப்படும். இப்படி இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய கையில நெருப்பு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லையா, அந்த நெருப்பு இருக்கக்கூடிய சிற்பக்கலை பாணி இங்கதான் முதல் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி தொல்லியல் துறையினர் குறிப்பிடுறாங்க. இது பல்லவர் காலத்துல மகேந்திர பல்லவன் காலத்துல பண்ணப்பட்ட ஒரு குடவரை. இந்த சிலை ஏறக்குறைய 7th century பண்ணப்பட்ட ஒரு சிலை. இது இந்த சியாமங்கலம் குடவரைக்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு புடைப்பு சிற்பமா கல்லுல செதுக்கப்பட்டிருக்கும். இந்த புஜங்க திராகிதம் நடன முறையில பாத்தீங்க அப்படின்னா இங்க வடிச்சிருக்க நடராஜர் தான் முதல் நடராஜர் அப்படின்னு சொல்லி குறிப்புகள் இருக்கு. இதே மாதிரி பாறைகள்லையும் குடவரை கோவில்லையும் அடிக்கப்பட்டிருந்த நடராஜர் சிலை பிற்காலத்துல பல்லவர் காலத்துல என்ன ஆகுது அப்படின்னா வெங்கல சிலைகளாகவும் பித்தளையாலும் வெங்கலத்தாலும் பஞ்ச லோகத்தாலும் பண்ணக்கூடிய ஒரு சிலையா ஆகுது. இதுக்கப்புறமா எலிபண்டா குடவரையில இருக்கக்கூடிய ஒரு சிலையில பாம்பை கையில் கொடுத்து அந்த பாம்பு வந்து நடராஜரை சுற்றி ஒரு வட்டமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கிற மாதிரி அந்த சிலை பண்ணியிருப்பாங்க. அந்த சிலையை பார்த்து நம்மளும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசர்களும் கலைஞர்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா நடராஜருக்கு மேலே சுற்றி ஒரு வட்டம் போட்டாங்க. அந்த வட்டத்துக்குள்ளே அந்த நடராஜரை வைத்து அழகு பார்த்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பல்லவர் காலத்திலிருந்து பல்லவர்கள், பாண்டியர்கள், சோழர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராஜாங்கத்துக்கும் தனித்தனி கலைபாணியா இந்த நடராஜர் சிலை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு விதமா மாறிக்கிட்டே வந்தது. பல்லவர்கள் காலத்துல வெவ்வேறு கரணங்கள்ல பண்ண நடராஜர் சிலை அப்படியே அபயமுத்திரை வலதுகை பக்கமா மாற்றப்பட்டு அபயமுத்திரையோட இருக்கக்கூடிய வெங்கல சிலைகளாகவும் பஞ்சலோக சிலைகளாகவும் பல்லவர் காலத்துல மாற்றப்பட்டது. இதுவே பாண்டியர்கள் காலத்துல என்னாச்சு, இடது காலை தூக்கி இருக்கக்கூடிய நடராஜர் சிலைய வலதுகால் தூக்கி நிக்கிற மாதிரியான நடராஜர் சிலையை அவங்க மாத்தி பண்ணாங்க. அதுக்கப்புறம் சோழர் காலத்துல நடராஜர் அப்படிங்கிற ஒரு ஆண்டவர் கடவுள் இல்ல ஒரு சிலை வடிவில் ஒரு கடவுளா பார்க்கக்கூடிய ஒரு அறிவியல் வெவ்வேறு விதமா அது மாற்றப்பட்டது. ரொம்ப அழகாவும் எழிலாகவும் மாற்றப்பட்டது. பாத்தீங்க அப்படின்னா என்னதான் உடம்பு எப்படி வளைஞ்சிருந்தாலும் தலையும் காலும் நேரா இருக்கும். ஆனந்த தாண்டவத்துக்கு ஏத்த மாதிரி மேல இருக்கக்கூடிய முடியும் பறந்து விரிஞ்சிருக்கும். அது எல்லாமே அழகான வட்ட வடிவில் இருக்கும். என்னதான் நடராஜர் அப்படி ஒரு தாண்டவம் ஆனாலும் அவர் முகத்தில் இருக்கக்கூடிய சிரிப்பு மாறாம பண்ணியிருப்பாங்க சோழர் காலத்துல இருக்கக்கூடிய சிற்பிகளும் கலைஞர்களும். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தர் கையிலையும் இந்த நடராஜர் சிலை அப்படியே தவிழ்ந்து ஒரு குழந்தை வளர்ந்து பெரியவனா ஆகிற மாதிரி இந்த நடராஜர் சிலை பல நூற்றாண்டுகள் கடந்து சோழர் காலகட்டத்தில் இது பெரிய அழகாகவும் எழிலாகவும் மாறிச்சு. பிற்காலத்தில் இந்தியாவோட கலைபாணி அப்படின்னு சொன்னாலே
முதன்மையாக குறிக்கக்கூடிய ஒரு சிலையாக இந்த நடராஜர் சிலை மாறிச்சு. பிற்காலத்தில் இந்த நடராஜர் சிலை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இதை அறிவியல் கண்ணோட்டத்தோடு பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி அறிவியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது நம்ம மூதாதையர்களோட அறிவியல் அறிவும் ஆற்றலும் கலைபாணியும் இந்த சிலையில் இருக்குது அப்படிங்கிறது உலகுக்கு தெரிய வருது. அப்படி உலகுக்கு தெரிய வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னா, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய சிஇஆர்என் அப்படிங்கிற ஒரு இயல்பியல் ஆய்வுக்கூடத்தில் நம்ம நடராஜர் சிலையை வச்சுருக்காங்க. அப்போது அறிவியலில் இந்த நடராஜர் சிலை என்ன பங்கு வகிக்குது, இந்த நடராஜர் சிலை ஏன் அவ்வளோ தூரம் போகுது, ஏன் உலக நாடு அனைத்தும் இந்த நடராஜர் சிலையை கொண்டாடுறாங்க, அறிவியலில் இந்த நடராஜர் சிலை எதை மாதிரியாக பங்கு வகிக்குது, நடராஜர் சிலையில் இருக்கக்கூடிய அறிவியலும் ரகசியங்களும் என்னென்ன அப்படிங்கிறத பின்னாடி வரக்கூடிய காணொலிகள் ஒன்று நம்ம பார்க்கலாம். ஆனால் அடுத்த பகுதியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடராஜர் சிலையை நம்மளுடைய புராணங்கள் எப்படி குறிக்குது அப்படிங்கிறத பற்றி அடுத்த காணொலியில் பார்க்க போகிறோம். மீண்டும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு உடனுக்குடனேயான வீடியோ நோட்டிபிகேஷன் வரும்.